கழகத்தின் சார்பாக, கலைஞர் அறக்கட்டளை சார்பாக, மருத்துவ உதவிக்காக, கல்வி உதவிக்காக மாதந்தோறும் பொற்கிழி வழங்கிக் கொண்டிருக்கிறோம், உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இளைஞரணி அறக்கட்டளையின் சார்பாகவும் தமிழ்நாட்டுக்கு நான் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கேயும் இளைஞரணியின் சார்பாகவும் இதே போல பொற்கிழி வழங்குகின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் கடந்த 1.5 வருடமாக தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எத்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும், மாவட்ட செயலராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், கழகத்துடைய மூத்த முன்னோடிகளாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் அங்கே தவறாமல் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன். அது என்னென்னா, கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 45 மாவட்டங்களில் இதுவரைக்கும் கலந்து கொண்டு 46 கோடி ரூபாயை கழகத்திற்காக உழைத்த கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கியிருக்கின்றேன், என்னுடைய கைகளாக வழங்கியிருக்கின்றேன். இன்றைக்கு அதே போல ஆதி திராவிட நலக்குழு சார்பாக பொற்கிழி வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். அந்த குழுவிற்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கழகத்தில் எத்தனையோ அணிகள், எத்தனையோ அணிகளுக்கான நிகழ்ச்சிகள், மாணவர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் அணி, இப்படி எத்தனையோ அணிகள் இருக்கு. எத்தனையோ அணிகளுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் இன்றைக்கு இந்த ஆதி திராவிட நலக்குழுவினை சேர்ந்த உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த பெருமை, மிகுந்த பூரிப்பு, மிகுந்த ஆனந்தம். இன்னும் சொல்ல போனால், ஒரு இளைஞரணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது எனக்கு எவ்வளவு ஒரு நிகழ்ச்சி இருக்குமோ, பெருமை இருக்குமோ, அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களை சந்திப்பொழுது அதே பெருமை ஏற்படுகின்றது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையில் சமத்துவத்திற்காக உருவாக்கப்பட்ட கழகம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மேடு பலன்களை எல்லாம் சமப்படுத்துவதற்காக உண்டான கழகம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். வழக்கமா திமுகல பல அணிகள் இருக்கும், இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி, கிட்டத்தட்ட 23-24 அணிகள் இருக்கு, அயலக அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி, இன்னும் பல அணிகள் இருக்கு. அந்த அணிகளுக்கெல்லாம் பேர் அணி. இங்கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டாங்க. ஆனால் இந்த அணிக்கு மட்டும்தான் பேர் குழு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இளைஞர் அணியில் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், மகளிர் அணியில் மகளிர் மட்டும்தான் இருக்க முடியும், வழக்கறிஞர் அணியில் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நம்ம அத்தனை பேரும் ஒன்றா இருக்க, அதுக்கு பேர் தான் குழு. அதற்காகத்தான் இதற்கு அணின்னு பேர் வைக்காம நம்முடைய கலைஞர் அவர்கள் குழு அப்படின்னு பேர் வச்சாங்க. இன்னொரு விஷயம் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த பத்திரிகையில பார்க்கும் பொழுது, அழைப்புதலில் பார்க்கும் பொழுது கலந்த ஆலோசனை கூட்டம், அதே போல அறிமுக கூட்டம்னு போட்டிருக்காங்க. அதற்கு எனக்கு விளக்கம் புரியல. யாரை யார்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்க? என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறீங்களா, இல்ல உங்களை என்கிட்ட அறிமுகப்படுத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கு அறிமுகம் தேவையில்லை. இப்ப சொல்ல போனா என்னுடைய விலாசம், என்னுடைய அட்ரஸே நீங்க தான். அதனால் அறிமுக கூட்டம் நீ ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது. ஒடுக்கப்பட்டோரை அனுமதிக்காத பேருந்துகளுடைய உரிமத்தை ரத்து செய்தது நீதி கட்சி. ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் படிக்க லேபர் ஸ்கூல்ஸை ஆரம்பித்தது நீதி கட்சி. மக்களுடைய உரிமைக்காக உழைத்த நீதி கட்சி தலைவர்களுக்கு பிறகு அண்ணன் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ்கு டாக்டர் கலைஞர் ஆகியோர் அவருடைய வாழ்நாளுடைய கடைசி வரை இந்த ஜாதி கொடுமைகளுக்கு எதிராகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் போராடினாங்க. அந்த வழியில, அவங்களுடைய வழியில வந்த நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய கழகத்தை இப்பொழுது வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஜாதி கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் என்ன, எந்த கூட்டம் இந்த ஜாதி அமைப்பால் பயனெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் மற்றவர்களை விட தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டு கழகத்துடைய உடன்பிறப்புகள். அதனால்தான் நம்முடைய கழகத்தை பார்த்தால் நம்முடைய இன எதிரிகளுக்கு எப்பொழுதுமே வேர்த்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நம்முடைய கழகத்தின் மீது கரை பூசலாமா, சேற்றை வாரி இறைக்கலாமா என்ற அந்த இன எதிரி கூட்டம் எதை எதையோ முயற்சி செய்து பார்த்து கொண்டே இருக்கின்றது. அந்த முயற்சி என்றைக்குமே தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. நம்முடைய அமைச்சர் சகோதரர் திரு மதிவேந்தன் பேசும்போது சொன்னார், நான் சமீபத்தில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினேன். என்ன பேசினேன்,
பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். நமக்குள்ள எந்த வித உயர்வு தாழ்வும் கிடையாது, அனைவரும் சமம் என்று தான் நான் பேசினேன். ஆனா நான் பேசினத ஒன்றிய பிரதமர்ல ஆரம்பிச்சு அனைவரும் பொய்யா பரப்பி நான் பேசாததெல்லாம் பேசினேன்னு சொல்லி திட்டமிட்டு பொய்ய பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தின் மேல. எனக்கு நம்பிக்கை உண்டு, நல்ல தீர்ப்பு வரும் நம்பிக்கை உண்டு. நான் எதுவும் தவறா யாரும் பேசவே இல்லை. ஆனா மன்னிப்பு கேட்கணும்னாங்க. நான் சொன்ன மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன். நான் வந்து தப்பா எதுவும் பேசல. கலைஞர் பேசணும் தான் பேசினேன், அந்த அம்பேத்கர் பேசணும் தான் பேசினேன். அனைவரும் பிறப்பால் சமம் அப்படின்னு தான் பேசினேன்னு இன்றைக்கு வரைக்கும் தெளிவா இருக்கின்ற. நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்து 33 மாதங்கள் ஆகின்றன. இந்த குறுகிய காலத்துல சமுதாயத்துல சமத்துவம் நிலவ வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்புகளை அறிவித்து வருகின்றார். அதில் சிலவற்றை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் எனவும், தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் எனவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தாங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசில் அயோத்தி தாசருக்கு மணிமண்டபம் கட்டியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் போட்டது, அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியது நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள். எல்லா துறைகளிலும் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க சமூக நீதி கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்படி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டுகளை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ ஊடகங்களை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். நீண்ட நெடிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஜஸ்டிஸ் வரதராஜன் நீதிபதியாக வந்தார் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அந்த ஜஸ்டிஸ் வரதராஜன் தான் பின்னால் ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து வந்த முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும், இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று நிறைய ஏழை எளிய பட்டியல் பழங்குடியின வீட்டு பிள்ளைகள் நீதிபதிகளாக இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. தொழில்துறையிலும் பட்டியல் பழங்குடியின மக்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. சமீபத்தில் கூட ஆதிதிராவிடர் பட்டியல் பழங்குடியினருக்கான தொழில் மாநாட்டை நம்முடைய கழக அரசு நடத்தி காட்டியது. அந்த மாநாட்டையும் அடியேன் தான் திறந்து வச்சேன். ஆதிதிராவிட மக்களுடைய நலனில் இவ்வளவு தூரம் செயல்படுகின்ற நம்முடைய கழகத்தின் மீது சில அவதூறுகளை முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் தொடக்கத்திலேயே உடைத்தெறிய வேண்டிய கடமை நம்முடைய ஆதிதிராவிட நலக்குழுவுடைய கைகள் இருக்கின்றது. எனவே இந்த அணியைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் சமூக வலைதளங்களில் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கழகத்திற்கு எதிராக பரப்பப்படும் அவதூறுகளுக்கு உடனுக்குடன் அங்கே நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும்.